Hi friends, I am Elay. We are going to see our channel on NeychoruKootaan. We will see how we can do it. இப்ப புலவு செய்யறதுக்கு நமக்கு pan சூடாயிடுச்சு நான் வந்து இப்ப இதல எண்ணெய் ஊத்திக்கிறேன் நான் வந்து எண்ணெயிலே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு எண்ணெய் நெய் ரெண்டுமே நல்லா சூடாயிடுச்சு நான் தாளிக்கு எடுத்து வச்சிருக்க ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இல ஒரு எட்டு முந்திரி பருப்பு அளவுக்கு போட்டு இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிப்போம் வெங்காயத்தை ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் நான் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் வாசனைக்கு ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி போய்ப்போம் இப்போ இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் நான் அந்த கிளாஸ்லேயே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும் அதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம சாப்பாடை வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 50% வந்து தண்ணியில் வேக வச்சு வடித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் புலவு செய்யும் நான் வந்து தண்ணி ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை வந்து நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் தண்ணியிலே வந்து ஒரு 1/2 tablespoon அளவுக்கு உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா அந்த சாதத்தில் நல்லா வந்து உப்பு இறங்கியிருக்கும் நான் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாப்பாட்டோடு சேர்ந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி ஓரளவுக்கு வந்து வெந்துருச்சு நல்லா நம்ம போட்டதை விட நல்லா நீண்டும் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப்பாடை வந்து வடித்து எடுத்துப்போம் இப்போ நான் சாப்பாடை நல்லா வடித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த சாப்பாட்டை நம்ம அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற சாப்பாட்டோட அளவும் தண்ணியோட அளவும் வந்து ஒரே மட்டத்தில் இருக்கணும் நம்ம அப்படி ஒரே மட்டத்தில் வைக்கும்போது நமக்கு எந்த எரரும் வராமல் சாப்பாடு நல்லா பொல பொலன்னு வந்துடும் எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதனால நான் வந்து அந்த மட்டமான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாப்பாடும் தண்ணியும் ஒரே அளவுக்கு சமமாக இருக்குது இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு மூடியை போட்டு வந்து ஒரு 20 minutes நம்ம மூடி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சைட்லேருந்து புகை வரும் இந்த புகை வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 minutes வச்சுக்கலாம் மொத்தமாக ஒரு 20 minutes வந்து இது தம்மில் இருக்கணும்
இப்போ நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், சாப்பாடு ஒன்று ஒன்றும் ஒட்டாமல் தனியாக பொல பொலன்னு வந்திருக்கு. கீழே அடியிலையுமே சுத்தமாக தண்ணி இல்லை. நீங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இதே மாதிரி வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அரிசி இந்த மாதிரி வடித்து செய்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் நமக்கு வந்து வடிக்கிற தண்ணியிலேயே போயிடும். அதனால் நம்ம சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க, நல்லா புல புலம் வந்திருக்கு, ஸ்மெல்லும் நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு போகும், இது கொஞ்சம் சைட் டிஷ் வேறு இருக்குது, சேர்த்து சூப்பராக டேஸ்ட் ரெண்டுமே நல்லா வந்திருக்குங்க. புலோ ரைஸுக்கு க்ரீன் சிக்கன் கிரேவி ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.